தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பச்சை பட்டாணி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் மலை கிராமங்களான வில்பட்டி, மாட்டுப்பட்டி, அடிசரை, பள்ளங்கி உள்ளிட்ட பகுதிகளில் பச்சை பட்டாணி அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. தற்போது பனிக்காலம் என்பதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது. சந்தையில் பச்சை பட்டாணி கிலோ 55 முதல் 65 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குடமுழக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு மருந்து சாத்தப்பட்டது. நவபாஷணத்திலான தண்டாயுதபாணி சிலையின் பீடத்துக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் நிகழ்ச்சி முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கடந்த காலங்களில் நவபாஷண சிலைக்கு அஷ்டபந்தனம் நடைபெறும் போது யாருமே அனுமதிக்கப்படாததால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. மாவட்டம் மானியம்பாடியில் தமிழர் பண்பாட்டு திருவிழா நடைபெற்றது. வேர்கள் அறக்கட்டளை ஏற்பாட்டில் 3 நாட்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமிய கலைகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் அளிக்கப்பட்டன. இவ்விழாவினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். நாமக்கல் முத்துக்காப்பட்டி மகா மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்றது. ஊர் மக்கள் சார்பாக நேற்று மாலை யாககுண்டம் ஏற்படுத்தப்பட்டு இன்று அதிகாலை கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொழிலதிபர் பழனி பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே 2 ஆஸ்திரேலிய நாட்டு பறவைகளை வனத்துறையினர் மீட்டு காட்டில் விட்டனர். வழுதலைக்குடி கிராமத்தில் வித்தியாசமான முறையில் கூச்சலிட்ட 2 ஆஸ்திரேலிய நாட்டு ஆந்தை குஞ்சுகளை அகோரமூர்த்தி என்பவர் பார்த்துள்ளார். அவற்றை பிடித்து வனத்துறை அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைத்தார். பின்னர் அவைகளை கொள்ளிடம் அருகே உள்ள காட்டில் வனத்துறையினர் பத்திரமாக விட்டனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வலசை வந்த ஆந்தைகள் வழுதலைக்குடி கிராமத்தில் தற்போது குஞ்சு பொறித்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கவரப்பேட்டை அருகே வசித்து வந்த முதியவர் ராமதாஸ் அப்பகுதியில் உள்ள 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி அவரது பெற்றோரிடம் கூறவே அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து முதியவர் ராமதாசை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை கும்மிடிப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பேடு கூற்றோடு பகுதியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் போக்குவரத்து துறை மற்றும் அரசுக்கு மனு அளித்திருந்தனர். தங்களின் மனு மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய சுமார் 200 பேர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் 54 அடி கொண்ட புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் 2 பிரகாரத்தில் மூலவர் வான்மீகநாதர் சன்னதி எதிரே இருந்த கொடிமரம் 98 ஆண்டுகள் பழமையானது. இது பழுதடைந்ததால் அதனை அகற்றிவிட்டு புதிய மரம் நடப்பட்டுள்ளது. சிறப்பு பூஜைகள் செய்து பூமிக்கடியில் நவரத்தினங்கள் வைக்கப்பட்டு புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சேலத்தில் 31st சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். விபத்தை தவிர்க்கும் நோக்கில் சேலம் கோட்டை மைதானத்தில் தொடங்கிய பேரணி ரவுண்டானாவில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு ஹெல்மெட் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு செய்திகள்.